அடுத்த பாடல் கொங்கணி சித்தர் ரொம்ப ரொம்ப அழகான்னு சொல்றாரு. நீ கேளுங்க. வீணாசை கொண்டு தெரியாதே இது மெய்யல்ல போய் வாழ்வு போய் கூடு, காணாத வாழையை கண்டு கொண்டால் காட்சி காணலமாக மாளலாம். எல்லோருக்கும் வணக்கம். மேம் பேர் கர்ணா. குகைகளை தேடிய பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறேங்க. இப்போ நான் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் இருக்கேன். இன்றைக்கி நாம் கொங்கண சித்தர் தவம் செஞ்ச ஒரு குகையை வந்து பார்க்க போகிறோம். இந்த காணொலி முழுசுமே பாருங்கள், அந்த குகை எப்படி இருக்குது, அதோடய வரலாறு என்ன, கொங்கண சித்தர் மக்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கிறார் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று தூரம் தாங்க, ஒரு 2 நிமிஷம் மேலே ஏறிந்தா குகைக்கு வந்து வந்துடலாம். கோயில் கொண்டோங்க. வந்த உடனே முதல்ல பிள்ளையார் வந்து இருக்கிறாங்க. பிள்ளையார் தாண்டோம் அப்படின்னா உண்மையிலேயே உள்ளுக்குள்ளே வந்த உடனே அந்த வாசம் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த மலர்களுடைய வாசம் ஒரு புது ஒரு வைப்ரேஷன் நிறையவே இருக்கு. கொங்கனாரு, கொங்கண சித்தருக்கு பக்கத்துலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா முருகப்பெருமான் வந்து இருக்கிறார். அவருடைய வாகனமான மயில், நிறைய சூழாயுதங்கள், மணிகள்னு இருக்குது. இந்த குகை இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ரூம் மாதிரி சின்னதாகலாம் கட்டி வச்சுருக்கிறாங்க. இங்கே நிறைய குரங்குகள் வந்து வந்துருச்சுங்க, திடீர்னு நிறைய குரங்கு வந்துருச்சு. இது வந்து ஒரு சேமிப்பு அறை மாதிரி சின்னதாக வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த குகை கொங்கண சித்தர் தவம் செய்த குகை அப்படிங்கிறது மக்களோட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக வந்துருக்கு. கொங்கண சித்தரை நம்ம கும்பிட்டு முடிச்சாச்சு அப்படின்னா அதை ஒட்டிய இடது பக்கம் மேலே ஒரு சிவன் கோயிலுக்கு வந்து பாதை போகுங்க. அது இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறி போகணும், அங்கே போகலாம் வாங்க. வந்துட்டுருக்கோங்க. பாதை அப்படியே கொஞ்சம் அப்படியே செங்குத்தாக மேலே ஏறுது. குகைக்கு வந்துட்டோங்க. ஒரு கொஞ்ச தூரம் அப்படியே நல்லா மூச்சு வாங்குச்சு. செங்குத்தா ஏறி வந்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே சிவன் கோயில் இருக்கு, வாங்க போகலாம். வந்து எந்த ஒரு குகைக்குள்ளே வந்து போகுதுங்க.
அப்படியே ரொம்ப உள்ளே ஏறுது. கண்டிப்பாக லைட்டு வேணும். உங்களுக்கு தெரியுதா? வாங்க உள்ளே போகலாம். மேலே வந்து ரொம்ப சின்ன இடமா இருக்கு, குனிஞ்சு தான் உள்ளுக்குள்ளே போகணும். ஏறி வந்தா பாருங்க அப்பன் சிவபெருமான். இந்த இடம் இங்கே வந்து நீங்கள் சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு இங்கே அமர்ந்து கட்டாயம் தியானம் பண்ணுங்கள். ரொம்ப 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 ஒரு மன அமைதியும் ஒரு மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷனையும் இந்த இடம் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். வெளியே எந்த சப்தமும் இல்லை, சரிங்களா? எந்த சப்தமும் இல்லை, நான் பேசுறது மட்டும்தான் இப்போ இங்கே கேட்குது. ஒரு அருமையான தியானம் பண்ணக்கூடிய ஒரு குகை, அதாவது கொங்கண சித்தர் தவம் செய்த குகை அப்படின்னு சொல்லலாம். சரி, யார் இந்த கொங்கண சித்தர்? 18 சித்தர்களில் முக்கியமான ஒரு சித்தராக கொங்கண சித்தர் கருதப்படுறார். நம்ம ஏற்கனவே கொங்கண சித்தர் யார் அப்படிங்கிறத நம்ம ஒரு காணொலி அவர் இடத்துக்கு போய் பண்ணியிருக்கோம். ஊதியூரில் போய் அவர் தேடிய பயணம் வந்து பண்ணியிருக்கிறோம். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இப்போது கொங்கண சித்தர் இந்த மக்களுக்கு நிறைய பாடல்கள் மூலமாக கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதிலிருந்து ஒரு 5 பாடல், 5 பாடல் இப்போ உங்களுக்காக நான் சொல்கிறேன், கேளுங்க. கொங்கணர் எழுதிய வாழைக்குமி அப்படிங்கிற நூலில் 86வது பாடலாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏழைப்பநாதிகள் இல்லை என்றால் அவருக்கு இருந்தால் அன்னம் கொடுக்க வேண்டும், நாளை என்று சொல்லல் ஆகாதே என்று நான்மறை வேதம் முழங்குதடி. அதாவது ஏழைகள், எளியவர்கள், குருடர்கள், ஊனமுற்றோர்கள் இவர்கள்லாம் வந்து அன்னம் வேணும், அதாவது பசிக்குது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் இன்றைக்கே வந்து கொடுத்துருங்க, இப்போயே உடனே கொடுத்துருங்க, நாளைக்கு வா நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு காலமும் நீங்கள் சொல்லாதீங்க. சாப்பாடு கொடுக்கறது தான் 4 வேதங்களும் முக்கியமானது முதன்மையானதுன்னு சொல்லுது அப்படிங்கிறது கொங்கண சித்தர் அழகாக சொல்கிறார். அடுத்த ஒரு பாடல் கேளுங்க. இந்த பாடல் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு வந்து புரியும், நல்லா கேளுங்க. கண்டதும் கேட்டதும் சொல்லாதே, கண்ணில் காணாத உத்திரம் வில்லாதே, பெண்டாட்டி குற்றதும் சொல்லாதே, பெற்ற பிள்ளைக்கு இல்லப்பம் கொடுக்காதே அப்படிங்கிறார். இந்த பாடலாம் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்கும். கண்டதும் கேட்டதும் சொல்லாதே, கண்ணில் காணாத உத்திரம் வில்லாதே, கண்ணால் பார்க்காத எதையும் காதால் கேட்காத எதையும் அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லாதீங்க, ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. காணாத உத்திரம் இல்லாதே, அதாவது உத்தரம் அப்படின்னா விசாரணை, நீ பார்க்காத ஒரு விஷயத்துக்கு நீ வந்து நீதி வழங்காத அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக சொல்கிற. காணாத உத்திரம் இல்லாதே, இல்லாதே அப்படின்னா சொல்லாத கூறாத அப்படின்ற அர்த்தம். பெண்டாட்டி குற்றதும் சொல்லாதே, உனக்கு ஒரு அவமானம் இருந்தால் அதை உன் மனைவிட்ட சொல்லாத அப்படிங்கிற சொல்கிறது. பெற்ற பிள்ளைக்கு இழப்பம் கொடுக்காதே, இழப்பம் அப்படின்னா இழிவு, அசிங்கப்படுத்துற அவமானப்படுத்துற, பெற்ற பிள்ளையை இழிவுபடுத்தாத, சி என்ன இப்படி பண்ணுற உனக்கு இதுவே இல்லை அப்படின்னு பெற்ற பிள்ளையை இழிவுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த பாடலில் கொங்கன் சிதர் நமக்கு சொல்கிறார். அடுத்த ஒரு பாடல் கேளுங்க. தன் வீடு இருக்க அசல் வீடு போகாதே, தாயார் தகப்பனை வையாதே, உன் வீட்டுக்குள்ளேயே யூகம் இருக்கையில் ஓடித்திரிகிறாய் வாழைப்பிள்ளை. அதாவது தன் மனைவி இருக்கிறப்ப அடுத்த மனைவிக்கிட்ட வந்து போகாது, தாயார் தகப்பனை வையாது, அம்மா அப்பாவை திட்டவே திட்டாது, இக்காலத்திலையும் திட்டாது. உன் வீட்டுக்குள்ளேயே யூகம் இருக்கையில், நம்ம வீட்டுக்குள்ளே
வீடு அப்படின்னு நீங்கள் அவர் சொல்கிறது நம்ம உடம்பு தான். நம்ம உடம்புக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறார். உடம்புக்குள்ளே இருக்கிற கடவுள் விட்டு வெளியே தேடி தெரியாத கடவுள் உனக்குள்ளேயே இருக்கிறார் அப்படிங்கிறத கொங்கண சித்தர் ரொம்ப ரொம்ப அழகாக மறுபடியும் சொல்கிறார். அடுத்த பாடல் கொங்கண சித்தர் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து சொல்கிறார். நீங்கள் கேளுங்க. வீணாசை கொண்டு தெரியாதே இது மெய்யல்ல போய் வாழ்வு போய் கூடு, காணாத வாழையை கண்டு கொண்டால் காட்சி காணலமாக ஏமாளலாமே. அதாவது ஒரு வீணான ஒரு ஆசையை கொண்டு, தேவையில்லாத ஆசையை கொண்டு நீ தெரியாத, இந்த வாழ்க்கை நிலையானது இல்லை. காணாத வாழையை, அதாவது நமது குண்டலிலேயே நமக்குள்ளே நம்ம யார் அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சுன்னா எதனை செய்யலாம்? காணலாம் ஆகாயம் ஆளலாமே. நீ பார்க்காததையும் பார்க்க முடியும், இந்த உலகத்தையே ஆட்சி பண்ண முடியும். எப்போ உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜோதி வெளிப்பட்டால், நீ உனக்குள்ளே நீ யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா நீ ஆகாயத்தையே ஆளலாம் அப்படிங்கிறது கொங்கண சித்தர் ரொம்ப அழகாக சொல்கிறார். இது வந்து ஒரு வெறும் ஒரு 4-5 பாடல்கள் தான், சரிங்களா? முழு தொகுப்புமே வந்து இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இங்கே போய் படித்து பார்க்கலாம். இப்போது நான் இங்கே அமர்ந்து ஒரு சிறிது நேரம் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்குறேன். சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வந்து வந்தாச்சுங்க. இங்கே கொங்கனூருடைய சன்னதி ஒரு அருமையான இடம். தவம் பண்ணுறதுக்கும் தியானம் பண்ணுறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் நிறைந்த ஒரு அழகான இடம்னா இங்கே சேலம் மாவட்டத்தில் சங்ககிரி பக்கத்தில் இருக்குது. நான் கூகுள் மேப் கட்டாயம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக இங்கே வாங்க, ஒரு மன அமைதி கிடைக்கும். வேண்டுதல் வைங்க, கண்டிப்பாக நிறைவேறுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே வந்து தெரியணும். இணைந்தே இருங்க. இதே மாதிரி சித்தர்களை தேடி, சித்தர்கள் தவம் செய்த குகைகளை தேடி நம் பயணம் தொடரும். அடுத்த ஒரு சித்தர் குகையில் உங்களை சந்திக்கிறேன்.